வீடு வீடா பொருட்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சிறுவன் இருக்கான். அந்த நேரத்துல அவனுக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்கிறது. கையில காசு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அவன் கையில சுத்தமா காசே இல்லை. சரி, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வீட்டுல போய் வாங்கி ஏதாச்சும் சாப்பிடலாம்னு நினைக்கிறான். அவனுக்கு கூச்சம் தடுக்குது. எப்படியோ தட்டு தரு மாதிரி அந்த வீட்டுக்கு போறான். அங்க இருக்கிற கடவு தட்டினோனையும் உள்ளக்குல இருந்து ஒரு பெண் வராங்க. இவன் கொஞ்சம் டயக்கத்தோட கேக்குறான், கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு. அந்த பெண் அந்த சிறுவனோட கண்ணில இருந்த பசியை பார்த்துட்டு உள்ளக்க போய் ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வராங்க. அந்த பாலை குடிச்சிட்டு இதுக்கு நான் எவ்வளவு கடன் பெற்றிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, கடனா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நம்ம அன்பான செயலுக்கு விலை எதுவும் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. நாட்களும் இதே மாதிரி போகுது. அந்த பையன் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு அந்த நகரத்திலேயே ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டான். அந்த சமயத்துல அவனுக்கு உதவி செஞ்ச பெண்ணுக்கு ஒரு கொடிய நோய் வந்திருக்கு. இவரும் அந்த பேஷண்ட் டீடைல்ல அவங்களோட ஊர் பேரை பாக்குறா. ஒருவேளை நம்மளுக்கு உதவி செஞ்ச பெண்ணா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு உடனே அந்த வார்டுக்கு ஓடி வராரு. வந்தவர் பாக்குறாரு, தனக்கு உதவி செஞ்ச பெண்றா நோயால அவதிப்பட்டிருக்காங்க. அன்னையில இருந்து அந்த டாக்டர் முழு கவனத்தையும் அந்த பெண் மேல செலுத்துறாங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த பெண்ணை காப்பாத்திடுறாங்க. இறுதியில டாக்டரோட பில்லு வருது. அந்த பெண் தயக்கத்தோட வாங்குறாங்க. அந்த பில்லுல கீழே பேனாவால எழுதிருக்கு, இந்த பில்லை நீங்க கட்ட தேவையில்ல, நீங்க கொடுத்த ஒரு கப் பால்ல இந்த கடன் முழுசும் தீர்க்கப்பட்டிருக்குன்னு அந்த பில்ல எழுதியிருக்கு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, அமெரிக்காவில மிக பிரபலமான மருத்துவரான டாக்டர் ஹார்ட்வர்க் கெல்லி. இதே மாதிரியே உண்மை சம்பவமான கதையில நம்ம தொடரலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.